வணக்கம் சற்று முன் முக்கிய தகவல் இவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு யாருக்கு ஐந்தாயிரம் கொடுக்க போறாங்க எதற்காக ஐந்தாயிரம் கொடுக்கப் போறாங்க எதற்கெல்லாம் பணம் கொடுக்க போறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்த்தலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பத்தி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்மளோட தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு இருக்குங்க என்ன ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட மூக்கா சாலனையை என்னென்ன ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம் அதுக்கப்புறம் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்குறோன்றதையும் கன்ஃபார்மாக பார்த்தலாம் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காலகட்டத்திலும் உழைத்து வரும் முன்கல பணியாளருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஊக்கோ தொகை நம்மளுக்கு கொடுக்கப்படுறாங்க அந்த ஊக்கத்தொகை அறிவிப்பை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் மருத்துவர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் நம்மளுக்கு தரப்படுதா சொன்னாங்க அடுத்தபடியாக முன்கால பணியாளர்கள் சொல்லிட்டு பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு யாராவது பத்திரிக்கையாளர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபா தரப்படுறதா ஸ்டாலின் ஸ்டாலினையே அறிவிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு ஐந்தாயிரம் தரப்புகிறாங்கன்னா காவலர்கள் குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் தரப்புகிறாங்க அதாவது காவலர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஸோ இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு தான் இப்போது முழு ஒடங்கின் போது யார் வந்து அதிகமாக உழைச்சி கஷ்டப்படுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காவலரோட குடும்பம் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்ன்ற பட்சத்தில் தான் இப்போது நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினையா வந்து இந்த ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்குங்க ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாலாயிரம் ஊக்கத்தொகை தரப்ப சொன்னாங்க அது மட்டுமே இல்லாமல் காவலர்கள் குடும்பத்திற்கு அதாவது காவலர் குடும்பம் அப்படின்னா போலீஸ் அதாவது எல்லா காவலரும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் தரப்படுறதா இருக்குங்க ஸோ இது எல்லாமே ஒரு புதிய அறிவிப்பாக இப்போ நம்மள விட்டு ஸோ இதன் மூலியமா அவங்க என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வரும் இரண்டாம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வரையிலான ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு காவலர் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாயிரம் நம்மளுக்கு தரப்போகிறதா நம்மளோட ஸ்டாலின் நிறையா உத்தரவிட்டுருக்குங்க ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஊக்கத்தொகை தரப்படுறாங்க ஏ குடும்ப அட்டை அட்டையதாளுக்கு என்னென்ன புதிய அறிவிப்புலாம் வெளியிட போகிறாங்க எல்லாமே நம்மளோட சேனலை அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை டெய்லி போகிற வீடியோ நீங்கள் விசிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்து தமிழக அரசு என்ன புதிய அறிவு வெளியிட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால நம்மளோட சேனலை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கனா நம்மளுக்கு ரீசெண்டாக இரண்டு மாதங்கள் நம்மளுக்கு மீன்பிடி தலைக்கலன்றதால கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால இப்போது ரீசெண்டாக மீனவர்கள் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊக்கத்தொகை தரப்பட சொன்னாங்க ஸோ இது எல்லாமே மகிழ்ச்சிகரமான அறிப்பு தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக நல்ல அறிவிப்பு தான் வெளியிட போகிறாங்க இப்போத்துக்கு நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு நாலடியில் கம்மியாக தான் இருக்குன்றதால திரும்ப நம்மளுக்கு ஊடகம் ரத்து பண்ண போகிறாங்க திரும்ப நம்மளுக்கு ஊடங்க இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்காது முழு ஊடங்கு இருக்காது தளர்கள் கூடிய முழு ஊடங்கு கட்டாயம் இருக்கப்படும் அப்படின்னும் நம்மளோட முதலமைச்சர் மு க வந்து ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டிருக்கோங்க